ओम सनातनाय नमः ओम नारायणाय नमः
Theertha Narayana Puja.
இங்கிட்டு போட்டு விடுப்பா இந்த பேனையும் Thank you.
Thank you.
Brahma,
Purandhariya Raya Rabrandha Sapte Sapte Purandhariya Raya Thank you.
சுத்தி வருவாங்க ஜபம் பண்ணதுனால ஒரு மனிதனுக்கு இகலோகத்தில் உண்டான போகமும் மோட்சமும் கிடைக்கிறதுன்னு இருக்குது சாஸ்திரம். அதில்
ஓங்காரானந்த சுவாமிகள் அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த பிரவர்த்தித்தம் சக்கரம் அப்படிங்கிறது நாம் யோஜனை பண்ணினோம்னா, இந்த அவதூத பாரம்பரியத்துக்கு அவர் வந்திருக்கார்னா, சதாசிவ பிரம்மேந்திரார்லேருந்து துவங்கப்பட்டு ஹரிஹரானந்தர், அப்புறமா ராமானந்தர், ஓம்காரானந்தர், அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கும் பொழுது அவரும் இந்த ஒரு சக்கரத்தில் வந்து நமக்கெல்லாம் நிறையா அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த ஒரு உலகியல் துன்பத்துக்கு நாம் வந்து யாருக்கும் மருந்து போட முடியாது. ஏன்னா கூடியிருந்திருக்கோம், எல்லாரையும் ரொம்ப அன்போடு அந்த பரம்பரை எப்படி அபிவிருத்தி ஆகணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சௌகரியங்களையும் ஏற்படுத்தி, அதுக்குண்டான புத்திமான்களெல்லாம் அமர்த்தி, இதெல்லாம் செஞ்சு அறக்கட்டளையெல்லாம் நிறுவி, அதில் நிறையா சந்நியாச சிஷ்யர்களையும் எடுத்து, இங்கே நல்ல திறம்பட செயல்படக்கூடிய அறங்காவலர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர்கள், பக்க உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு ஆத்ம வித்யா மாணவர்கள்லேருந்து ஆரம்பித்து இங்கே பணிபுரியக்கூடியவா, இங்கே வந்து வாலண்டியராக சர்வீஸ் பண்ணக்கூடியவா, எல்லாருடைய ஒரு ஒத்துழைப்பினால தான் இந்த ஒரு வருஷம் நம்ம இவ்வளோ பெரிய காரியத்தை பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்ரேயாம்சி பகு விக்னானின்னு நல்ல காரியத்துக்கு உலகத்தில் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இடையூறுகள் அந்த காலந்தொட்டே இருக்குது. வேடிக்கையாக சொல்லணும்னா, ராமாயணத்தில் ஒரு ராவணன் இருந்தால் ஒரு ராமர் அவதாரம் பண்ணினார், மகாபாரதத்தில் ஒரு கம்சன் இருந்தால் ஒரு கிருஷ்ணர் அவதாரம் பண்ணினார், இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் பகவான் அவதாரம் பண்ணார். இப்போ கண்ணுக்கே தெரியலையே பகவான்கிறார். ஏன்னா எல்லா இடத்துலையும் கம்சனும் ராவணனும் நிறைஞ்சிருக்கானே, நான் எப்படி அவதாரம் பண்ணுவேன்னு அவர் கேட்குறார். அதனால் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாமெல்லாம் ஒன்று கூடி இவ்வளோ பெரிய ஒரு மகத்தான காரியங்கள் செஞ்சுருக்கோம்னா அது அவர் கொடுத்த பலன்தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதில் யாருக்கும் மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து திட்டம் போட்டு அழகாக அதை பயன்படுத்தி, எப்படி அழகாக பயன்படுத்தணும், எப்படி நேர்த்தியாக இருக்கணும், எத்தனை மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்தா எத்தனை மணிக்கு முன்னாடி அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உணர்த்தி, பக்கத்துலேயே இருந்து அவரும் அதுக்கு வந்து சரீரத்தை, அவர் சொல்லுவார், நீங்கள்லாம் கேட்டிருப்பீர்கள், பிராமணஸ்ய சரீரோயம் நோபோகாய கல்பதே இஹ கிளேஷாய மகதே பிரேத்திய அனந்த சுகாயதான்னு. ஒரு காலத்தில் பிராமணன்னா எப்போ பார்த்தாலும் உலகக்ஷேமத்துக்காக வேத பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தான், பூஜை பண்ணிகிட்டே இருந்தான், தியானம் பண்ணிகிட்டே இருந்தான், தபஸ் பண்ணிகிட்டே இருந்தான், ராஜாக்கள் சௌரியம் பண்ணி கொடுத்துருந்தார்கள், பக்கத்தில் இருக்கிற அதுக்கு அடுத்தவர்கள் எல்லா பொருள்களையும் கொடுத்தார்கள், அப்புறம் இருக்கக்கூடிய அரச அந்தன வைசிய வேளாளருங்கிறவெல்லாம் ஒற்றுமையாக இருந்து எல்லாருக்கும் சேவகம்லாம் செஞ்சுட்டு இருந்தார்கள். இப்போ நாமளே நமஸ்காரம் பண்ணி நாமளே வாழ்த்திக்கிற லெவலில் தான் நம்மளுடைய சமுதாயம் இருக்குது. இருந்தாலும் நாமெல்லாம் இவ்வளோ தூரம் ஒன்று செஞ்சு செஞ்சுருக்கோம்னா அவருடைய ஒரு பலந்தான். இது எல்லாருடைய ஒரு ஒத்துழைப்புனாலையும், மனசு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்ததுனாலையும் தான் இந்த காரியம் நடந்திருக்கு. அதனால் இதுக்கு குறிப்பிட்டு யாரையும் நாம் சொல்ல முடியாது. இதில் அத்தனையும் அவர் சங்கல்பம், அவருடைய அனுகிரகத்தில் தான் இங்கே இத்தனை காரியங்கள் நடந்திருக்கு. இதுதான் நம்ம தர்மசாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுகு. அப்படி இந்த பரம்பரையெல்லாம் தழைத்து இருந்து அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் உறவு நலன் அவர் சொல்கிற மாதிரி வரிசையாக சொல்லுவார். அவர் அத்தனை நலன்களும் கிடைச்சி, அபிராமி பெற்று சொன்ன மாதிரி 16 செல்வங்களும் கிடச்சி, எல்லோருக்கும் குருநாசர் மேலே ஒரு அனன்ய பக்தி ஏற்படணும். ஏன்னா கலியுகத்தில் குரு இல்லாட்டி எதுவுமே எந்த ஒரு இதுலேருந்தும் தப்பிக்க முடியாது. குரு அனுகிரகம் இருந்தால் தான் உங்களுக்கு தெய்வமே அனுகிரகம் பண்ணும். ஏன்னா தெய்வத்துக்கு நாம் எப்படி பூஜை பண்ணணும், எப்படி உபதேசம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணணுங்கிறத காட்டுறவர் குரு. அதனால் அப்பேற்பட்ட ஒரு குருநாதர் நமக்கெல்லாம் கிடச்சது, நாமெல்லாம் பண்ணின பெரிய புண்ணியம். இதே மாதிரி நாம் எல்லாரும் ஒன்றாக இருந்து, எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருந்து, இன்னும் நிறையா அவர் என்னென்ன மனசில் நினச்சிருந்தாரோ அந்த லட்சியத்தெல்லாம் நம்மளுடைய சரீரம் இருக்கிற பரியந்தம் அவர் நமக்கு வேலை கொடுத்துருக்காருன்னு நினச்சின்னு அன்பாக எல்லோரும் செஞ்சு அது அப்படியே நாம் ஒரு சாட்சாத்காரத்தை அடையணும்னு அவரையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரியையும் ஆதிகுரு பிரஜா தட்சிணாமூர்த்தியையும் பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் அவர் அனுகிரகத்தோடு ஆனந்தமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் ஓம் ஓம். நமஸ்காரம். எல்லாரும் சொன்ன எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்.
பண்ணும்பொழுது கட்டிட்டு இருந்த HMT வாட்செல்லாம் அவர்கிட்ட தான் கொடுக்க சொன்னார். அவர் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேங்கிறார். அவர் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்கிறார் அவர். அதனால் வந்து உங்களுக்கு அதை கூட ஒரு நாளைக்கு பார்க்கணும் நான் இங்கே சொல்லிட்டேன். அதனால் வந்து உங்களுக்கு என்னென்னா அப்பையிலேருந்து எனக்கு அவரை தெரியும். அதனால் நானும் நல்ல வேதாத்தியனம் பண்ணியிருக்கேன் அவருக்கு தெரியும். சுவாமிகளும் வேதாத்தியனம் பண்ணியிருக்கார். அவர் சுவாமிகள் வந்து புதுக்கோட்டையில் ஒரு பொறுப்பேற்று பீட்டாதிபதியாக ஆனத்துலேருந்து சுவாமிகளோடு இருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி அத்தனை வித்வான்களையும் ஒருங்கிணைச்சு கூட்டின்னு வந்து, ஏன்னா முந்தானத்துக்கு ராத்திரி அவர் 11 மணி மட்டும் எத்தனை பேருக்கு ஃபோன் பேசினாருங்கிற விவரங்கள்லாம் எனக்கு தெரியும். அதனால் வந்து அவ்வளோ தூரம் அவர் வந்து எல்லாத்தையும் பக்குவமாக இருந்து, அதே மாதிரி குழந்தைகளோட குழந்தைகளாக இருந்து, எந்த சமயத்தில் சிரிக்கணுமோ எந்த சமயத்தில் கோச்சுக்கணுமோவா இல்லை, அதனால் அது வந்து பெரியவாளுக்கு கோபம் வந்தால் அது நல்லதுக்கு தான். எப்போ சிரிக்காமல் சிரிக்கிற மாதிரி நடிக்கணுமோ அப்படி. உத்தமம் க்ஷணகோப சாத்து மத்தியமம் கடிகாத்வயம் அதமம் சியாத் அகோராத்திரம். இன்னொரு ஒரு கோபம் வந்து ஆமரணாந்திகம் துருவம்ங்கிறான். பெரியவாளுக்கு கோபம் வந்தால் ஒரு நொடி தான் இருக்குமா. உத்தமம் க்ஷணகோப சாத் மத்தியமம் கடிகாத்வயம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து நடுத்தர மக்களுக்கு கோபம் இருக்கும். அதமே சியாத் அகோராத்திரம், அதமமான கோபம்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் நான் வந்து பார்க்கவே மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு செல்லமான கோபத்தில் எல்லாரையும் கண்டித்து இந்த பையங்கள் எல்லாமும் அவர் ஈடுபடுத்தி அத்தனை காரியங்களும் நிறையா ஹோமங்கள்லாம் பட்டியலிட்டு சொல்லிகிட்டு இருந்தா சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அத்தனை விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தரையும் சொல்ல சொன்னாலும் சொல்லிகிட்டே இருப்பாள், அத்தனை விஷயம் இருக்குது. அதனால் அந்த கணபாடிகள் இங்கே வந்து பொறுப்பு ஏற்றி யஜ்ஞ பிரம்மனிஷ்டர்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. யஜ்ஞ பிரம்மனிஷ்டர் அப்படின்னு அவர் தான் இப்போ 108 நாள் ஹோமங்கள்லாம் பண்ண போகிறார். அவர் சொன்ன மாதிரி உலகத்தை காக்கக்கூடிய அன்னை புவனேஸ்வரிக்கு கருங்கல்லால் ராஜாக்கள் காலத்தில் எப்படி கட்டப்பட்டதோ அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ராஜாங்கிறத உணர்த்ததாக ராஜரிஷியாக அவதாரம் பண்ணி அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவருக்கும் பரமக்ஷேமம் ஏற்படட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் ஓம் ஆச்சாரிய சம்பாவம் அக்னேனய சுபதாராய
சத்யா சத்யா பண்ணியிருக்கேன். ஓமிதி பிரம்மா ஓமித்தியே காட்சரம் பிரம்மான்னு நான் ஓங்கார சுவாமியிலே வேதமே தான், வேத சுரூபி அவர். அதனால் அவருக்கு எல்லாரும் வந்திருக்கிறவா வேதாத்தியன மன்னவா எல்லாரும் வந்து அவருடைய ஒரு ஆராதனையை ரொம்ப அழகாக அலங்கரிச்சுட்டா. அதோடு கூட அவர் இருக்கிற காலத்தில் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தார், நீங்கள் ஒரு தரமாவது இங்கே வந்து ஆராதனை இது நம்ம அதிஷ்டானத்துக்கு வரணும்னு. அப்போ வர முடியல. இப்போ நான் ஆராதனை பண்ண 40 வருஷமாக பண்ண வெங்கடாஜலபதி பாலாஜி சுவாமியானவர் பாலாஜிங்கிற சாட்சியில் மனசில் பூந்து இந்த ஆராதனை மகாராதனையில் கலந்துக்கும்படி பண்ணார். அது பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் ரொம்ப இந்த ஆராதனையில் வந்திருக்கிறவா எல்லாருக்கும் பொங்கானந்த சுவாமிகளோட ஆசீர்வாதமும் இன்னும் பெரிய பெரிய வேத வித்துகளுடைய ஆசீர்வாதமும் கிடச்சி பரமக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கணேச கணபாடுடைய ஒரு கைராசி எல்லாம் அவக்கிரமாக நடந்து பெடுத்தோம். அதனால் இன்னும் இந்த இடத்துல பல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வெங்கடாஜலபதியை பிரார்த்தனை பண்ணி முடிச்சு பண்ணிக்கிறேன். பிடசைலாதிபதேவ தெய்வ தன்னஹாதிபதேவ தெய்வ தன்னஹ பகவான் வெங்கடேவ தெய்வ தன்னஹ ஸ்ரீ ஸ்ரீநிவாச பரதெய்வ தன்னஹ ஸ்ரீ ஸ்ரீநிவாச பரமந்தனன்னஹ ஸ்ரீ ஸ்ரீநிவாச குலதெய்வ தன்னஹ ஸ்ரீ ஸ்ரீநிவாச பரமகஜன்னஹ மயது விஜயதா